டைனமிக் இன்சுலைசேஷன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம வேல்யூவை இன்சுலைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் டைனமிக் இன்சுலைசேஷன் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா இன்சுலேஷன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம் ஒன் ஈக்குவல் டுவெண்ட்டி இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கும்போது நம்மள்ட்ட வேல்யூவை கெட் பண்ணும் அதுதான் டைனமிக் இன்சுலேஷன் இப்போ இதுக்கான எக்ஸாம் கொடுத்துருக்காங்க இன்ட்டு நம் ஒன் நம் டூ சம்மு இது மூணுமே இண்டிவிஜுவல் டைப்பு சம் ஈக்குவல் டு நம் ஒன் ப்ளஸ் நம் டூ ரெண்டையும் ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணும் அண்ட் தென் அபோவ் ஸ்டேட்மெண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் கேன் பி கம்பைன் இன் டு எ சிங்கிள் ஒன் ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு லைனாகவும் எழுதலாம் பாருங்கள் அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு லைனில் எழுதி ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் ஸ்டேட்மெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க பாருங்கள் இன்ட்டு சம் ஈக்குவல் டு நம் ஒன் ப்ளஸ் நம் டூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா திஸ் இன்சுலைஸ் சம் யூஸிங் த நோன் வேல்யூஸ் ஆஃப் நம் ஒன் அண்ட் நம் டூ டூரிங் த எக்ஸிக்யூஷன் இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் நல்ல டீட்டெயில் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க ஆஷியன் க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அதாவது மா டைனமிக் இன்சுலேஷனுக்கான நைன் பாயிண்ட் செவன் எக்ஸாம்பிள் பாருங்கள் யூஸிங் நேம்ஸ் பேர் ஸ்டாண்டர்டு இன்ட்டு மெயின் ஆஃப் இன்ட்டு நம் ஒன் கம்மா நம் டூ இதுக்கு எந்த வேலியூ இன்சலைஸ் பண்ணலை ஏன்னா ப்ரொக்ராம்ல நைட் இருக்கும்போது நம்மள்ட்ட கெட் பண்ண போகுது அதுதான் டைனமிக் இன்ஸ்டலைஷன் அப்படின்னு சொன்னேன் சி அவுட்டு என்டர் நம் ஒன்னு அவுட்புட் அப்படியே பார்த்துக்கோங்க நம் ஒன் என்டர் நம்ப ஒன்னா அந்த இடத்துல கேர்சர் வந்து பாயிண்ட் அட் பண்ணோம் அப்போ சீன் நம் ஒன் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த லைனை ரீட் அவுட் பண்ணும்போது நம்மள்டேந்து கேர்சர் அங்கே பாயிண்ட் பண்ணி நம்மள்ட்ட வந்து வேல்யூ கெட் பண்ணுது ஸோ செவன்ட்டி எயிட்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் நம்பர் டூங்கிற வேல்யூ அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிண்ட் ஆகும் அடு அது பக்கத்தில் கேர்சர் வந்து ப்ளிங்க் இருக்கும் நீங்கள் நம் டூக்கான வேல்யூ கொடுத்தீங்க சிக்ஸ்னா சிக்ஸ்டி ஃபைவ்னு கொடுத்தீங்கன்னா அதை கெட் பண்ணிவிட்டு இந்த சம்மில் நம் ஒன் நம் டூ ஆட் பண்ணோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை சம்மில் ஸ்டோர் பண்ணுது தென் சி அவுட்டில் ஆவரேஜ் அப்படிங்கிறத பிரிண்ட் அவுட் பண்ணி பண்ணித்தரும் தென் அது பக்கத்தில் என்ன ரைட் பண்ணியிருக்காங்க சம் டிவைட் பை டூன்னு கொடுத்துருக்காங்களா சம்முக்கான வேல்யூ இப்போ அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணி பை டூவால் ஆன்சர் தருமா அது ஆன்சர் நம்மளுக்கு வருது அப்படின்னா செவன்ட்டி ஒன் மா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் சி ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டு ஃபைன் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்மா ஆஷன் குட் ஐ ஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நியூஸ் ஃபர் ஸ்டாண்டர்ட் இன்ட்டு மைன் ஆஃப் இன்ட்டு ரேடியஸு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரன் டைமில் ரேடியஸுக்கான வேல்யூவை கெட் பண்ண போகிறோம் ஃப்ளோட் பை ஈக்குவல்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோ ஒன் ஃபோர் இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கோம் சி அவுட்டில் இன்ட்டு ரேடியஸு ஸோ அதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம் அண்ட் தென் நம்மள்டு ரேடியஸ் வேல்யூ கெட் பண்ணுது ஃப்ளோட் பெரிமீட்டர் ஈக்குவல்ட்டு பை ப்ளஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல பெரிமீட்டருங்கிற ஒரு வேரியபிளாக இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் தென் அது வந்து ஃப்ளோட்டில் அப்படிங்கிற டைப்பில் இன்சுலைஸ் பண்ணுறோம் அதுக்கான வேல்யூ பாருங்கள் எப்படி வந்து அங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை ப்ளஸ் டூ இன்ட்டு ரேடியஸ் இது வந்து ஒரு டைனமிக் இன்சுலைசேஷன் தென் ஃப்ளோட் ஏரியா ஈக்குவல் டு பை இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ் டிவைடட் பை டூ இதுவுமே டைனமிக் இன்ஸலசேஷன் தான் தென் சி அவுட்டில் பெரிமீட்டர் ஆஃப் செமிஸ் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணிவிட்டு பெரிமீட்டர் நம்மள்ட்ட கெட் பண்ணுது வேல்யூவை வச்சு பெருமீட்டரை கண்டுபிடிச்சி அதுக்கான வேல்யூவை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுது நம்ம அந்த ரேடியஸ் வேல்யூ கொடுத்தோம் இல்லையா அப்போ ஒரு ஃப்ளோட்டை பெருமீட்டர்னு கெட் பண்ணது இல்லையா அந்த இடத்துல ஃபார்முலா வச்சு ஸோ அந்த வேல்யூவை தான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும் தென் பக்கத்தில் சிஎம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் லைனில் சே அவுட் ஏரியா செமி சர்க்கிள் அப்படிங்கிற குவாட்ஸ்குள்ள இருக்கிறதான டிஸ்பிளே பண்ணும் ஏரியாவுக்கான வேல்யூவை அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுப்பா செகண்ட் ஃபார்முலா ஃப்ளோட் ஏரியா ஈக்குவல்டின்னு கொடுத்தோம் இல்லையா அந்த ஒரு வேல்யூவை இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணோம் நெக்ஸ்ட்டு கார்ஸ்களை என்ன கொடுத்துருக்கீங்களோ அது டிஸ்ப்ளே ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறிங்களா தட்ஸ் மாடிஃபயர் கான்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பண்ணிட்டோன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு நம்ம ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டை பற்றி படிச்சிருக்கோம் ஓகே த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு மாடிஃபை பண்ணுது அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அதாவது மா கரெக்ட் பண்ணுது இல்லைன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுது என்ன எதை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அக்சபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ் வேரியபிளோட நிலைய அதாவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது மட்டும் இல்லாமல் அதை வந்து சேஞ்ச் பண்ணுது ஸோ இட் இஸ் நோன் நோன்எஸ் அக்சஸ் மாடிஃபையர் இதுக்கான எக்ஸாம் பார்க்கலாம் இன்ட்டு நம் ஈக்குவல் டு ஹண்ட்ரடு அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அந்த கீவேர்டை அப்படின்னா வேரியபிளுக்கு முன்னாடி இது வந்து ப்ரோக்ராம் ரன் போது அதோடய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கும்போது வேல்யூவை சேஞ்ச் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தாலும் வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி கான்சர்ட் அப்படின்னு போட்டிருக்க அந்த கீபோர்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிள் கான்செர்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கும் போது வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா இப்போ பாருங்கள் அபோ ஸ்டேட்மெண்ட் டிக்ளர் அ வேரியபிள் நம் வித் அன் இனிஷியல் வேல்யூ ஹண்ட்ரட்மா

ஐம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன் டு மெயின் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்ட்டு நம் இக்குவல் டூ ஹண்ட்ரட்னு கான்ஸ்டண்டாக நம்ம இந்த இடத்துல வேரியபிளாக டெக்ளேர் பண்ணியாச்சு அப்போ சி அவுட்டில் நம்ம வேல் அதாவது வேல்யூ ஆஃப் நம் ஏஸுன்னு கொடுத்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம் நம் இக்குவல் டூ நம் பிளஸ் ஒன்னு இப்போ இந்த இடத்துல நம்மோட வேல்யூ ஹண்ட்ரட் டிஸ்பிளே ஆகுமா அடுத்து பாருங்கள் நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் ஒன்னா நம்மோட வேல்யூ இந்த இடத்துல ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னா சேஞ்ச் ஆகணும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல சிஓட் கொடுத்தீங்க நம் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் நம்ம ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் நம்மு கொடுத்துட்ற இடத்துல ஹண்ட்ரட் அண்ட் ஒன்றுன்னு டிஸ்பிளே ஆகணும் ஆனால் அப்படி ஆகாது அதுக்கான ரீசன் பாருங்கள் இஃப் அபோ கோட் த எரர் மெசேஜ் வில் பி டிஸ்பிளேடு அஸ் கே நாட் மாடிஃபை த காண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இன் தர்போ கம்பைலர் நம்ம தர்போ பார்க்கல படிக்கலை இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கற தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் ஸோ தர்போவில் என்ன ஆகும்னா அப்படின்னா அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஓன்லி மெமரி நம் இன் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் தர்போவில் கெனாட் மாடிஃபை த கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்னு இரவு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் இதே தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா அதில் அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஓன்லி மெமரி நம் அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ரெஃபரன்சஸ் ரெஃபரன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது அலைஸ் வர ப்ரீவியஸ்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல அந்த வேரியபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா டிக்ளரேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேஸ் டைப்பு அண்டு அண்ட் ஆம்பிரசன் சிம்பிள்மா ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் ஈஸ் அசைன் டு த வேல்யூ ஆஃப் ப்ரீவியஸ்லி டிக்ளர்டு வேரியபிள் இதுக்கான ஜென்டாக்ஸ் டைப் அண்டு ரெஃபரன்ஸ் வேரியபுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா ஈக்குவல் டு ஒரிஜினல் வேரியபிள் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ட்டு நம்ம இன்ட்டு அண்டு டெம்ப் ஈக்குவல் டு நம்பு அப்போ த டெக்லரேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேரியபிள் டெம்ப் அப்போ நம் ஈக்குவல் டு ஹண்ட்ரடு ஸோ நம்மளையும் டென்னு தான் நம்மளையும் ஹண்ட்ரடு தான் இருக்க போகுது வேல்யூ ஆஃப் டெம்ப்லையும் ஹண்ட்ரட் தான் இருக்க போகுது புரியுது உங்களுக்கு ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா